ராவண வீணை, வணக்கம். நான் உங்கள் அருண் பேசுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர் ரெக்கார்டிங் ஃபுல்லாக முடித்து த்ரோட்டை ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வேர்வை ஃபுல்லாக, ஏன்னா சின்ன ஒரு ஃபேன் காற்று கூட கேட்கக்கூடாது, அதனால் ஃபுல்லாக அப்படி தான் பிளாக் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து ஆக்சிஜன் இருக்காது அந்த மாதிரிலாம் ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ராவண வீணை ஃபைனல் எபிசோடு இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். முன்னாடியே ஒரு சில போர்ஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த ராஜராஜ சோழனோட போர்ஷன் ஒன்று வரும், ஸோ அந்த போர்ஷன் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்தேன். ஏன்னா இது அப்படி நான் ரெக்கார்ட் பண்ணேன், இப்படி நான் ரெக்கார்ட் பண்ணேன்னு நான் பின்னாடி சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் பண்ணி முடித்தோடனே வெளியே வந்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் என்றைக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது. ஏன்னா அந்த எபிசோடை நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லோரும் பார்க்கணும், பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இதை பேசுகிறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். ஸோ அதனால தான் நான் இதை இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் தனியாக போஸ்ட் பண்ணுவேன். ஒரு பாரம் அப்படியே இருக்குது. கதை சொல்கிறேன், கதை யோசிக்கிறேன் அப்படிங்கிறது எல்லாம் கடந்து ஒரு கதையுடைய அந்த ரசனை அப்படின்னு ஒன்று இருக்கும், ரசிகன். என் கதையை நான் முதல்ல ரசிக்கிறது நான் தான். ஏன்னா நான் ரசித்தாதான் ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல ஆரம்பிப்பேன். ஒரு ரசிகனாக எனக்கு எம்எல்ஏ எனக்கு ரொம்ப கோபம் வருது. இப்படிப்பட்ட எண்டிங் அந்த கதைக்கு தேவையில்லை, பட் ஏன் இவ்வளோ வெறி, ஒரு மான்ஸ்டர் மாதிரி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே எனக்கு எம்எல்ஏ கோபம் வருது. ஆனால் அப்படி ஒரு தருணம் இருந்திருக்கும் இல்லையா? நீங்கள் கேட்டது கல்வெட்டில் இருக்கிற ஒரு பதிவு, அதாவது ராஜராஜ சோழனுடைய மனைவிமார்கள் வந்து அவங்களுடைய செல்வங்களை எல்லாம் அப்படி கொடுத்துட்டாங்க அருண்மொழிவர்மருடைய மரண தருவாயில். ஸோ அதுதான் நான் காட்சி அமைப்பை வச்சுருந்தேன், கல்வெட்டில் இருந்த காட்சி அமைப்பு தான் அது. ஆனால் அது உணர்ச்சி பொங்க எப்படி கொடுக்க முடியுமா? மதுராந்தகனுடைய ஃபீல், ஏன்னா அங்கே நிறையா பேர் இருக்காங்க, அருண்மொழிவர்மர் இருக்கிறாரு, வந்தியத்தேவன் இருக்கிறாங்க, குந்தவை இருக்காங்க, லோகமாதேவியார், ஆயுதன் ஒரு பக்கம், விக்ரமன், மதுராந்தகன், இப்படி எல்லோரும் இருக்காங்க. அவங்களோட எல்லாரோட ஃபீலும் நம்ம கொண்டு போய் கொடுத்துட முடியுமா? எல்லோரும் யோசிப்பாங்களா? யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மக்கள் அந்த கோவிலுக்கு வெளியே நிறுத்தி கடைசியாக தான் நான் விடுவேன் கோவிலுக்குள்ளே, அதுவும் ஆயுதன் விடுற மாதிரி நான் விடுவேன். அப்படி தான் ஆடியன்ஸை நான் கிரிப்பாக பிடிச்சி வைக்கணும். கோவிலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சாலும் எல்லோரும் ஆடியன்ஸ் மாதிரி அப்படியே நிற்கணும் அப்படின்னு. இப்படி ஒரு உணர்வு வரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா பின்னாடி நாளைக்கு ரெக்கார்டிங் போய் எடிட்டிங் போய் நீங்கள் கேட்கும் போது அந்த போர்ஷன் உங்களுக்கு போர் கூட அடிக்கலாம், என்னடா இவ்வளோ மோசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் நான் ஒரு ஃபீலை எதிர்பார்த்துருக்கேன், அந்த ஃபீல் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த ஃபீல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது உள்ளே வந்து நானே 2 தடவை அழுதுட்டேன். அழுது அதுக்கப்புறம் தண்ணி குடித்து ஒரு 2-5 நிமிஷம் உட்காந்துட்டு, ஏன்னா அழுதுன்னா நம்ம வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும், அப்போ அந்த வேரியேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, இல்லையே இது வேறு மாதிரி போகுதே கதை அப்படின்னு. அதனால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அதுக்கப்புறம் பேசினேன். என்னுடைய கதை வந்து சிரிக்க வைக்குது, பல பேரை சிந்திக்க வைக்குது, பல பேரை இன்னொரு கதையை எழுத வைக்குது அப்படின்னா ஓகே. ஆனால் எமோஷ்னலாக அப்படி கிரிப்பாக உட்கார வைக்குது, நான் அழுகும்போது மக்களும் அழுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தருணம் உருவாகும்போது தான் நான் என்னுடைய ஒரு கதையாசிரியராக இல்லைன்னா ஒரு கதை படைப்பாளியாக நான் வெற்றி அடைந்தேன்னு நான் நினப்பேன். ஏன்னா இது வந்து தப்ப எடுத்துக்காதீங்க, ஏன்னா அழுகு வச்சாதான் நீ ஒரு நல்ல எழுத்தாளனா அப்படின்னு இல்லை, அனைத்து வகையான உணர்ச்சிகளையும் கொண்டு வருபவன் தான் ஒரு எழுத்தாளன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை நான் வந்து முன்னாடி உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ
ராஜராஜ போஷன் நான் இம்பேக்ட் ஆன மாதிரி எத்தனை பேர் இம்பேக்ட் ஆனீங்கன்னு எனக்கு தெரியாது. இனிதான் வரப்போகுது எபிசோடு, பட் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ போடும்போது இதில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, வேணால் திட்டுங்க. பட் மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. ஏன் இப்படி ஒரு ரசிகனாக ரொம்ப பாரமாக இருக்குது, ஏன் இப்படி ஒரு கதை அப்படின்னு. மிஸ் யூ ராஜராஜ சோழன். வணக்கங்க, நான் வந்து ராவண வீணை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இப்போது முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன ஒரு ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்குதா உங்களுக்கு மெல்ல இந்த இடி சத்தம்லாம்? இருங்க, கேமராவை டர்ன் பண்ணுறேன். தெரியுதான் தெரியலையே? ஆஹா, பார்த்தீங்களா, பூரா மின்னலும் இடியுமா இருக்கு. அப்பா, ஸோ ராவண வீணை எபிசோட் முடிச்சுட்டு கரெக்டாக அந்த இது நான் ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா இப்படி மின்னலும் இடியுமா இருக்கு. ஸோ தஞ்சாவூர் பெரிய கோயில் அன்னைக்கு போகும்போது இந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ ராவண வீணை முடிக்கும்போது அதே ஃபீல் இப்போது இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறது இதுதான். அப்பா, ஓகே, நன்றி, வணக்கம்.